ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது போஸ்கோ ஆக்ட். போஸ்கோ ஆக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய நாட்டில் வந்து ஃப்ரம் 2012 இந்த ஆக்ட் இருக்குது. இந்த போஸ்கோ ஆக்ட் மூலயமா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் 18 கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து பாலிய வன்புணர்வு செய்யக்கூடியவர்களை தண்டனைக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு ஆக்ட் தான் வந்து இந்த போஸ்கோ ஆக்ட். நமக்கு தெரியும், நம்மளுடைய இந்தியாவில் வந்து இப்போ நடைமுறைகளில் வந்து அதிகமாக பாலியல் வன்புணர்வுகளும் குழந்தைகளை கடத்தி ஆபாச படங்கள் எடுக்கணும் அதை விருப்பதாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு இது இடங்களில் வந்து அரங்கேறிட்டு வருது. காஷ்மீரில் ஆசிஃபாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய டெல்லியில் நிர்பயா கேஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு மூலைகளிலும் வந்து இந்தியாவில் அதிகமாக அரங்கேறிட்டு இருக்குது. இப்போ இந்த போஸ்கோ ஆக்டை எதுக்காக இப்போ பார்க்குறோம்னா, இந்த போஸ்கோ ஆக்டை இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை 2012 எப்படி லான்ச் பண்ணாங்க, அதுலேருந்து என்ன ப்ரொசீஜர், அப்புறம் இப்போ 2019 என்ன மாறுதல் கொண்டு வந்திருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்கோ ஆக்ட்னா என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், அதாவது 18 கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு இழுக்கக்கூடிய நபர்களை வந்து குற்றவாளியாக கருதி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த போஸ்கோ ஆக்ட். ஃப்ரம் 2012 இந்த 18 ஒரு அரங்கு இருந்துச்சு. ஃப்ரம் 2012 இது நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 3 and 4 என்ன சொல்லுதுன்னா, அதாவது குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3 and 4 சொல்லுது. இப்படி பாலியல் வன்புணர்ச்சிக்கு குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி பார்த்தோம்னா, மினிமம் வந்து அவங்களுக்கு குறைந்தபட்சமாக 7 சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கப்படும், அதிகபட்சமாக ஆயுள் தண்டனைகளும் பிளஸ் அபராதமும் வழங்கப்படும். இதே செக்ஷன் 5 and 6 இந்த போஸ்கோட்ல என்ன சொல்லுதுன்னா, அதே குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது உட்படுத்திய குற்றவாளிகள் குழந்தைகளோட பெற்றோர்களாகவோ அல்லது குழந்தையை பேணி பாதுகாக்கக்கூடிய கார்டியனாகவோ அல்லது குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராகவோ அல்லது காவல்துறை அதிகாரியாகவோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு குறைந்தபட்சம் 10 பிளஸ் அபராதம் வந்து அவங்களுக்கு விதிக்கப்படும், அதுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனைகள் வந்து வழங்கப்படும். அடுத்ததாக செக்ஷன் 7 and 8 இந்த போஸ்கோ ஆக்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகளோட அந்தரங்க உறுப்புகளை வந்து தொடுவதோ அல்லது குழந்தைகளை வைத்து அடுத்தவங்களோட அந்தரங்க உறுப்புகளை தொட வைக்குவதும் குற்றம், இந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து குறைந்தபட்சமாக 3 சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும், அதிகபட்சமாக அவங்களுக்கு 8 சிறை தண்டனையும் பிளஸ் அபராதமும் அவங்களுக்கு விதிக்கப்படும். இதே செக்ஷன் 9 and 8 என்ன சொல்லுதுன்னா, அதே பிரச்சனையை வந்து அதாவது குழந்தைகளோட அந்தரங்க உறுப்புகளை தொடுவதாகவோ அல்லது குழந்தைகளை வந்து மற்றவருடைய அந்தரங்க உறுப்புகளை தொட வைக்கக்கூடிய குற்றத்தை பெற்றோரோ அல்லது அந்த குழந்தையோட பேணி பாதுகாக்கக்கூடிய கார்டியனோ அல்லது பள்ளி ஆசிரியரோ அல்லது காவல்துறை அதிகாரியோ இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைனா, மினிமம் வந்து அவங்களுக்கு 5 சிறை தண்டனையும் பிளஸ் அபராதமும் விதிக்கப்படும், அதிகபட்சமாக அவங்களுக்கு 7 சிறை தண்டனையும் பிளஸ் அபராதமும் விதிக்கப்படும். அடுத்ததாக இந்த போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் 11 and 12 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக செய்கை மூலியமாக அவங்களுக்கு அழைப்பு தருவதோ இல்லை செல்ஃபோன் மூலமாக அவங்கள ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆபாச விஷயமாக பேசுவதோ அல்லது ஆபாச இதில் அவங்கள கவர்ச்சியாக பேசக்கூடியது, இது எல்லாமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 11 and 12 சொல்லுது. இந்த விதமான குற்றத்தை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அதிகபட்சமாக 3 சிறை தண்டனைகள் வந்து அவர்களுக்கு அனுபவிக்கப்படும். அடுத்ததாக செக்ஷன் 13 and 14 என்ன சொல்லுதுன்னா, போஸ்கோ ஆக்டில் குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுப்பதோ அல்லது அந்த குழந்தைகளை வைத்து எடுத்து ஆபாச படங்களை விற்பதோ அல்லது அந்த குழந்தைகளை வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஆபாச படங்களை மற்றவர்களுக்கு பகிர்வதோ இது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி போஸ்கோ ஆக்டோட செக்ஷன் 13 and 14 சொல்லுது. இந்த விதமான குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய சட்டம் என்ன தண்டனை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு மினிமம் வந்து 5 வந்து சிறை தண்டனையும் பிளஸ் அபராதமும் விதிக்கப்படுது. அடுத்ததாக அதிகபட்சமாக அவர்களுக்கு 7 சிறை தண்டனையும் பிளஸ் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுது. அடுத்ததாக செக்ஷன் 21 போஸ்கோ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா,
அதாவது இந்த விதமான மேற்குறிப்பிட்ட குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுப்பதாகவோ அல்லது குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சி செய்வதோ அல்லது குழந்தைகளை வந்து அந்தரங்க உறுப்புகளை தொட செய்கிறதோ இல்லை அவங்களுடைய உறுப்புகளை தொடுவதோ இந்த விதமான குற்றங்களை செஞ்சுட்டு அதை மறைக்கிறது யாரோ அதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 21 நமக்கு சொல்லுது. இந்த குற்றங்களை மறைக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அபராதங்கள் விதிக்கப்படும் அல்லது குறைந்தபட்சமாக அல்லது அதிகபட்சமாக அவர்களுக்கு 6 இயர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த தண்டனைகளை வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சட்டங்கள் சொல்லுது. இந்த சட்டங்களை வந்து 2012 வந்து இதுக்கு அணிவகுத்திருக்காங்க. இப்போ இதே போஸ்கோ ஆக்டை வந்து 2019 வந்து இது அமெண்ட்மெண்ட் பில் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பில்ன்றதை வந்து என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அமெண்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னா ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் வந்து அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இந்த 2019 இந்த போஸ்கோ ஆக்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது போஸ்கோ ஆக்ட் 2012 என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலியல் வன்புறுத்தல் செய்வது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் 2019 என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஏஜை வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து 12 வயது உடையவராக இருக்கணும், இன்னொன்று வந்து 16 வயதாக குறைச்சிருக்காங்க. இந்த 2 கேட்டகரியில் வந்து 18 வயதை வந்து 16 மற்றும் 12 குறைத்திருக்காங்க. அப்போ 16 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த தண்டனை வகுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த 2வது சேஞ்ச் என்னென்னா இந்த தண்டனைகளில் வந்து இந்த கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் ஆயுள் தண்டனைகளும் இருந்துச்சு அதிகபட்ச தண்டனையாக. இந்த ஆயுள் தண்டனையை வந்து சீர்திருத்தப்பட்டு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆக்டில் மாற்றிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த போஸ்கோ ஆக்ட் மூலயமா நமக்கு பிரச்சனைகள் நடக்கக்கூடியது நமக்கு தெரியும். நம்மளுடைய இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நடைபெறுதோ அந்த போஸ்கோ ஆக்ட் மூலயமா அவங்களுக்கு நம்ம இந்த ஆக்ட் மூலயமாக அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தரலாம், நம்மளுடைய நீதிகளை வந்து நிலைநாட்ட முடியும். ஸோ குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும், அதே மாதிரி குற்றத்தை அனுபவித்தவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுன்றதான் நம்மளுடைய மோட்டோவே. ஸோ இந்த போக்சோ ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே போன்ற பல்வேறு விதமான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் வீடியோக்கள் இது போன்ற அனைத்துமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு என்ட்ரி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், என்ட்ரி ஆப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய இந்த மாதிரி பல வீடியோக்களை வந்து கொடுப்பது உங்களுடைய என்ட்ரி சேனல்.